இப்படியே ஒளிஞ்சிட்டு இருந்தேன்னா எந்த பிரச்சனையும் முடியாதுரா. பைத்தியகாரத்தனமாக வேலை பார்த்துருக்க. கேர்ள் ஃப்ரெண்டு கூட வெளில போகிறப்ப எவனா பைக்கை ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு போவானா? என்கிட்ட சொல்லியிருந்தனா கார் அரேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் வந்து ஒளிஞ்சு ஒரு வாரம் ஆகுது. முதல்ல அந்த ஃபோன் ஆன் பண்ணி என்ன சுச்சுவேஷன் பாரு, இல்லை இங்கே வேறு மாதிரி சுச்சுவேஷன் ஆயிரும். இந்த பொண்ணா பொங்கல்லாம் எனக்கும் இருக்குது. ஒருவேளை அவங்க யாராவது இங்கே வர வேண்டியது இருந்தால் ஐ ஷுட் சே சாரி டு யூ. டூட், ரீதா கிட்ட மெசேஜ்ரா? இத்தனை கால்ஸா? ஓ மை காட், 2 மிஸ் கால்ஸ் ஃப்ரம் மை மேடம் ஆல்சோ. டேய், பைக் கம்ப்ளைண்ட் கொடுத்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணியிருக்காங்கடா. ஏய், கால் பண்ணுறா, இதே ப்ராக்ரஸ் ஆகிருக்க போகுது. ஸ்டேஷன்லேருந்து ஆஃபீஸ்க்கு ஃபோன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான் மேடம் உனக்கு கால் பண்ணியிருக்கேன். ஏய், இந்த நம்பர் தான்டா கொடுத்துருக்கேன். அட்ரஸ் கூட நேட்டிவ் அட்ரஸ் தான் கொடுத்துருக்கேன். ஹலோ, ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் தானேங்க? ஆமாம், நீங்கள்? சார், நான் தீபக் பேசுகிறேன் சார். லாஸ்ட் வீக் பைக் காணன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். என்ன வண்டி சார்? அது யமஹா RX 135 TN02H4937 சார். என்ன கலர்? எல்லோ சார். யோ, கம்ப்ளைண்ட் கொடுத்து நீ எங்கேயா போய் தொலைஞ்ச? எத்தனை தடவை ஃபோன் பண்ணுவாங்க சார்? கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் போதாது, ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் சார். தொலைஞ்சவங்களுக்கு பொருள் வேணானா அது அங்கேயே துருப்பிடிச்சு நாசமாக தான் போவோம். அதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் சார் சார், சாரி சார், சாரி சார், நான் ஊரில் இல்லை சார், அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். அவுட் ஆஃப் ஸ்டேஷனு? ஆ, சரி சரி, வண்டி மயிலாப்பூர் ஸ்டேஷனில் ஆளுங்க பார்த்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே சார், வண்டி ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா செக் பண்ணிட்டு ஓகே சார், கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ மச்சான், பைக்கு மயிலாப்பூர் ஸ்டேஷனில் இருக்காமடா, பட் வரும்போது புக்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வர சொல்கிறாங்க. அது ரீதா கிட்ட கொடுத்துட்டேனே. இன்றைக்கி டென்ஷனில் வர வாங்க மறந்துட்டேன். லீவ் இட் மேன், மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. டே, சாஜிக்கு என்னடா சொல்வேன்? தென் கால் ரீட்டா, மேட்டர் சொன்னால் அவளுக்கு தெரியும்ல. ஏய், ரொம்ப யோசிக்காதரா, இப்போ இது முக்கியம். முதல்ல அவளுக்கு கால் பண்ணிவிட்டு ஸ்டேஷன் போய் பாரு. இன்னைக்கு பாய், இன்னைக்கு தான் தெரிஞ்சது பாய். பாய், நான் உங்களை அப்புறம் கூப்பிட்றேன். ஓகே பாய். ஒன்று, வண்டிக்கு மட்டும் எது ஆயிருந்தது, அப்புறம் வச்சுக்கிறேன்டா ஒன்று. வண்டிக்கா சார், இங்கே வெயிட் பண்ண, உள்ள போய் நான் பார்த்துட்டு வந்துறேன். நான் வெயிட் பண்ணுங்க. அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வண்டி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல உள்ள வா. வணக்கம் சார், நான் ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன். அந்த தானா போன வண்டியோட கேஸ் ஃபைல் சார். இது கூட எங்க வந்தா? இவன் உனக்கு தெரியுமா? ஏய், அந்த மொபைல் எடுத்து போனால் அவ கூட இருந்தது இவன் தான்டா. வெளியிலிருந்து ஃபோன் பண்ணுறேன்னா சும்மா கச கசன் கசகே? இல்லை சார், வேற கேஸ். அடி, வேற கேஸா? யோ, கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரியா சார்? இவர் தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அப்போ இவன் யாரு சார்? கனாவுக்கு போன வண்டி என்னோடது தான் சார். டே, அவன் வண்டி திருட்டு போனதுக்கு நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்த சார்? இவனுக்கெல்லாம் வேற வேலை வெட்டியில் போட இருக்கு சார். இவர்கிட்ட இருந்து தான் சார் இருந்தாலும் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஏண்டா, பார்த்தா படித்த ஒன்றாட்ட இருக்க, கண்ட வண்டியில் எடுத்துகிட்டு போய் உனக்கு வக்கமா இல்லை சார்? வாடகைக்கு தான் சார் எடுத்தேன். ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி திருட்டு வேலைக்கெல்லாம் வாடகை வண்டி தான் கரெக்டாக இருக்கும் இல்லை? யோ, போய் அவனில் கூட்டினுவாங்க. இதாலும் மண்டையை ஓடிச்சது, உங்கள் நகையை திருடினது, எல்லாத்தையும் இந்த திருட்டு பசங்க ஒத்துக்கிட்டாங்க. நான் ஒன்று திருட்டு பொருளை வித்து சாப்பிட்டாங்க. எங்கே வித்தானுங்கன்னு ஃபுல் டீட்டெயில் சொல்லுவானுங்க. அது இதான் அச்சு ஜட்டியோட உட்கார வச்சுக்கிறோம். இது வந்துருச்சுங்க பாருங்க, எருமை மாடு. ஏய், போய் அப்படி நெல்லு போ, ஜட்டியும் மண்டையும் பாரு. அதுக்கு என்ன திருடி என்ன பிரயோஜனம்? காசு கொடுத்து ஒரு நல்ல ஜட்டி வாங்கி கூட துப்பு இல்லை, து நாத்தம் பிடிச்சோம்லாம். வேட்டு, யூத் ஃபேஷனே தெரியலையா உனக்கு? இன்றைக்கி இருக்கிற யூத்லாம் ஒன் லிக் கீஞ்சதை தான் போடுவானுங்க. இவங்களெல்லாம் பார்த்தோம், இப்போ அது கரெக்டாக போடுற மாதிரியா தெரியுது? ஆ, நட சி சிரிப்பு என்ன மேடம்? நல்லா பார்த்து சொல்லுங்க இவங்களான். தலையில் ஹெல்மெட் போட்டிருந்ததுனால இவங்க ரெண்டு பேரும் தானான்னு
எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு சார். விளக்கு என்ன? ஹெல்மெட்டோட கூட்டு வானா ஜட்டியோட கூட்டு வந்துக்கிற? சும்மா ஹெல்மெட் போட்டுனா மூஞ்சி தெரியல அப்படின்னு கதை சொல்லியிருந்தீங்க வச்சுக்கோங்க, கோர்ட்டில் கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க சார். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தெரிஞ்ச விஷயத்த தெளிவாக சொல்லணும், புரியுதாடா? ஆ சார், டாக்குமெண்ட்டோட ஒரு லேடி வந்திருக்காங்க சார். பார்சல் வாமா. எவ்வளோ சார், இந்த ஆள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இந்த லேடி கூட வந்திருந்தாங்க சார். இவன் எப்படிங்க சிரிக்கும் அவள் எங்கேயும் வந்துட்டாளா? சூப்பர் ஃபிகர்ல ஏய் முண்டோ, இந்த சிரிக்கு மாவை தாண்டா சலீம் பாய் மொபைல் எடுத்துட்டு போனா. அவ்வளோ அது என்ன ரகத்த உடனே நாலு வார்த்தை அசிங்கமா கேட்கணும்னு நினைச்சேன், இந்த இடமா போச்சு. இவ தான் அந்த போன. யோ வேட்டே சார், நீயே இதை செக் பண்ணி பார்த்து அனுப்பிடு போ. சரி சார். ஏட்டே சார், சார்ஜ் ஷீட் எழுதும் போது க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிற எல்லா பைக் கேஸையும் சேர்த்து எழுதுறேன். சரி சார். இந்த ஜட்டி பாய்ஸ் வாழ்க்கையில் வெளியே வரக்கூடாது, புரியுதா சார்? நாம் என்ன தான் செஞ்சாலும் இந்த மாதிரி சல்லி பயிலோட மீட்கிறதுக்கு வெளியிலேருந்து நிறைய கேப் மாறிங்க வருவானுங்க சார். அவனும் அசால்ட்டாக வந்து அலேக்கா தூக்கிட்டு போயிடுவானுங்க சார். ஏய் ஜட்டி பாய்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கோர்ட்டில் அப்படியே சொல்லணும். என்ன மறுபடியும் என்ன வேற கேஸ், சும்மா வேற கேஸ் வேற கேஸ் சொல்லி வச்சுக்கோ. ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாத மாதிரி ஒரு கேஸ் போட்டு உள்ள தள்ளி வர சார். அது வேற ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இவனோட மொபைலை இந்த பொண்ணு எடுத்துகிட்டு போயிடுச்சு சார். அந்த மொபைலால் தான் சார் எல்லா பிரச்சனையுமே. அந்த மொபைல் மட்டும் கிடச்சிருச்சுன்னா, மொபைல் கிடைக்கலாம் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு சார். ஏமா பேசாம மொபைல் எடுத்தனா திருப்பி கொடுத்துட வேண்டியது தானே? அதான் அவங்களுக்கு மொபைல் வாங்கி கொடுக்குறது நிறைய பேர் இருக்கிறாங்களே. இங்கிலீஷ் மிஸ் பண்ண போனீங்க மேடம். சாரி யார், இங்க கிருஷ்ணா யார்? நான் தான். நீ மிஸ் பண்ண போன் இதுதானே? நான் அதான் அந்த எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? மத்தவங்க பிரைவசி ஷூட் பண்றது தப்பா தெரியல உங்களுக்கு சார்? நான் அதெல்லாம் பண்ணல சார். ஏய் நா ஏன் ஸ்டேஷன்ல வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிறீங்க? ஏய் உன் போன் எடுத்து போனது யாரா? இதா இதான். ஏய் நா இல்ல சார், இவங்க தான் சார். என்னத்துக்கு? இவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலில் இருந்ததை நான் ஷூட் பண்ணிட்டேன்னு. ஓகே ஓகே புரிஞ்சிச்சு. அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலில் ஜாலியாக இருந்ததை நீ உன் ஃபோனில் ஜாலியாக படம் பிடிச்சிக்கிற. இல்லை சார், அதை இவங்க ஜாலியாக எடுத்துன்னு போட்டாங்க. இவங்க எடுத்துகிட்டு போன ஃபோனை இவர் இங்கே ஜாலியாக எடுத்துகிட்டு வந்து ஆட்டுனுக்கிறாரு. இவர் கேள்வி எப்படி போச்சு? தேங்க்யூ ஃபார் சேவிங் மை லைஃப். தேங்க்ஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ. இதெல்லாம் நம்ம லிமிட்ல வராது. இதெல்லாம் செவில் மேலே பொண்ணு சிப்பே. ஏய் நான் பார்வேன் படி.
டுட்டு சம்மந்தப்பட்ட எல்லா கேஸுகளும் இங்கேயே முடியுதுங்க. அதே டைமில் இவங்களோட அடுத்த கட்ட பயணங்களும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ரீட்டாவோட வாழ்க்கை ஒருவேளை டைவர்ஸில் போய் முடியலாம், இல்லைனா எல்லாத்தையும் மறந்துட்டு மகேஷ் மறுபடியும் அவளை ஏற்றுக்கலாம். இவனுக்கு இந்த ரீட்டா இல்லைனா ஒரு கீதா, டுட்டு இல்லைனா வேற ஒரு வண்டி. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இவன் வண்டிக்கு பின்னாடி மட்டும் எப்பவுமே ஒரு பொண்ணு இருக்கும். இதுக்கப்புறம் இந்த பசங்களோட வாழ்க்கை கோர்ட்டு ஜெயிலுன்னு போய் செஞ்ச தப்பை உணர்ந்து கண்டிப்பாக திருந்தி வாழ்வாங்க. அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பெரிய தப்பு. இவனுங்க திருடினது ஒரு நல்ல விஷயத்துக்காக இருந்தாலும் திருட்டில் என்னங்க நல்லது கெட்டது? திருட்டு திருட்டு தானே. இதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை காரணமாக இருந்த அதே மாதிரி ஒரு ஃபோனை வாங்கி இஎம்ஐ கட்டுறதுக்காக கிருஷ்ணா இப்போ பொறுப்பாக வேலைக்கு போயிட்டுருக்கான். இந்த கேஸுக்கு அப்புறம் அருண் அவன் வேலையில் கண்ணும் கருத்துமா எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் கரெக்டாக இருக்கான். ஆனால் ரஃபீக் பொண்ணுங்களை செலவு பண்ணுறதுக்காக இன்னும் அதே தட்டுக்கட்டில் வேலை பார்த்துட்ருக்கான். இப்போ சோமசுந்தரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு, ஏன்னா இவர் சர்வீஸ்லேயே எந்த கேஸையும் அவன் கரெக்டாக முடிச்சதே கிடையாது. சார் வரேன் சார், வாங்கிட்டேன் சார். யோ சார், இனியாவது வண்டியை வாடகை விடும்போது பார்த்து விடு. சரி சார். புரியுதா? இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்கி உடம்பு குறைஞ்சிரும். போ. இங்கேருந்து இந்த டுட்டு பயணம் பண்ண போகிறது இங்கே சல்மான் கான் மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்காரு இவரோட தாங்க, ஏன்னா இந்த வண்டியோட ஒரிஜினல் ஓனரு இவர் தான். இந்த நடி பயணம் ரொம்ப நேரம் சுமக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா இந்த வண்டியை மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் வருவான். அது யாராக வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒன்று கூட இருக்கணும். இதான் யார்